ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னியோட 6 நாள் ஆகுது கேரளாவில் நிலச்சரிவு வந்து. ஸோ இன்னைக்கு 6வது நாளாக கேரளாவில் என்ன நடக்குது அதையும் தாண்டி இப்போ நம்ம மெயினாக ஒரு 6 பாயிண்ட் எடுத்திருக்கோம். அந்த 6 பாயிண்ட்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டாக தான் இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட பேர் விஜய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 29ஆம் தேதி வந்து விடிய காத்தால 2 மணிக்கு ஆரம்பித்த இந்த லேண்ட்ஸ்லேட் வந்து 3 தடவை வேறு லெவலில் வந்து அங்கே இருக்கிற நிறைய பிளேஸ் வந்து தாக்கியிருக்கு. ஸோ 29லேருந்து 30 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மழைனாலையும் மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட்னாலையும் மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளத்தினாலையும் ஸோ நிறைய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கேரளாவில். ஸோ இன்னியோட வந்து 6 நாள் ஆகுது. ஸோ August 3rd இன்னைக்கு டேட். ஸோ இன்னியோட டேட்டா ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 350 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. 275 பேர் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அவங்க எங்கே இருக்காங்கனே வந்து தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதையும் தாண்டி ஆல் ஓவராக இந்த ரெஸ்கியூ பண்ணுற டீம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2000 பேர் மேலே இருக்காங்க அப்படின்றது ஒரு டேட்டா ரிப்போர்ட் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊரில் இருந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அங்கே இருக்க அதிகாரிகளும் உள்ளூர் மக்களும் அதுக்கப்புறம் வனத்துறை போன்ற பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்கியூ டீமில் வந்து ஜாயின் பண்ணி அவங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னோம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்ட்ஸ் ஆஃப்ங்க. ஸோ 2வது இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லேண்ட்ஸ்லைடு வந்து மெயினாக இந்த சூரல்மலை, வயநாடு இந்தமாரி போன்ற இடத்துல மட்டும் நடக்கலை. ஸோ மொத்தமாக மெயினாக 6 பிளேஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூஞ்சேரி, முண்டகை, பள்ளிப்பகுதி, சூரல்மலை டவுன், சூரல்மலை கிராமம் அண்ட் லாஸ்டாக பள்ளத்தாக்குங்க. பூஞ்சேரி அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அங்கே இருந்து பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிற இந்த 6 மெயினான பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைட் தொடர்ந்து வந்திருக்கு. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இந்த லேண்ட்ஸ்லைட் ஒன்று ஒன்றா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த மழை பெஞ்ச வெள்ளத்துலேயும் அந்த தண்ணி எல்லாம் கலந்து ஒரு மிகப்பெரிய சேராக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கிற அந்த 6 மெயினான பிளேஸில் வந்து இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த லேண்ட்ஸ்லைட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெஸ்கியூ டீம் அவங்க பிளான் போட்டது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தமாக ஒரு ஒரு பிளேஸ்க்குமே வந்து ஒரு 40 பேர் வந்து ஒரு ஒரு இடத்துல போய் ரெஸ்கியூ பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தமாக அது 6 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுமாரி தனித்தனியாக பிரித்து ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பேசுறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரல்மலை, வயநாடு, முண்டகை அப்படின்னு சொல்கிற இந்த 3 பிளேஸை பற்றி தான் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க. பட் ஆனால் இன்னும் நிறைய பிளேஸுகள் இருக்குது. இன்னும் நிறைய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ டீம் போக முடியாத லெவலில் இருக்கு. அதை நம்ம கடைசியில் பார்ப்போம். ஓகேவா? 3வது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுட்டு. ஸோ அங்கே இருக்க மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது AKCA இவங்க யார் அப்படின்னா ஆல் கேரளா கேட்டர் அசோசியேஷன். ஸோ இவங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு சமையல் செஞ்சு கொடுக்குறவங்க. ஓகேவா? பட் ஆனால் இவங்களுக்கு இங்கே வரத்துக்கு முன்னாடி யூனியன் பட்ஜெட் 2024 வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, நம்ம தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற குறிப்பிட்ட ஸ்டேட்டோட நேம்லாம் வராதனால போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஐ மீன் இந்த அசோசியேஷனும் வந்து அந்த போராட்டத்தில் ஜாயின் பண்ணி போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போராட்டத்திலேருந்து இருந்து இவங்க கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகாமில் இருக்க மக்களுக்கு வந்து சாப்பாடு ஃப்ரீயாக வந்து செஞ்சு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 4வது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேரளாவோட சிஎம்மாக இருக்கிற பிரணவ் விஜயன் வந்து ஹெலிகாப்டர் மூலமாக வயநாடு சுற்றி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்காரு. இந்த இடத்துலலாம் வந்து எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிஎம் வந்து பார்த்துருக்காங்க. அதையும் தாண்டி ராகுல் காந்தி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2வது நாளாக வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்து சந்தித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் அவர் சொன்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காங்கிரஸ் மூலமாக நாங்கள் ஒரு 100 வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கட்டித்தரப்போகிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம்தான். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு August 3rd அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து உயிரோடு வந்து மீண்டு வெளியே வந்திருக்காங்க. அதில் 2 ஆண்கள் 2 பெண்கள். ஸோ இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது படவெட்டிக்குண்ணு அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துலேருந்து தான் வந்து இவங்க 4 பேருமே வந்து உயிரோடு வெளியே வந்திருக்காங்க. இதையும் தாண்டி இப்போ வயநாட்டில் தான் எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய பார்வையாக இருக்கிறதுனால 300 வீடுகள் இந்த லேண்ட்ஸ்லைட் மூலமாக மொத்தமாக வந்து சேதம் படிஞ்சு மொத்தமாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதுமாரி பல விஷயங்கள் வந்து ரெஸ்கியூ டீம் மைண்டில் ஓடிட்டே இருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து இது வரைக்குமே கண்மொழித்து டெய்லியுமே வந்து கஷ்டப்பட்டு அவங்க அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 60 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரோ தாங்க. ஸோ இஸ்ரோ வந்து 2 ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா இஸ்ரோவோட ரீசா டெக்னாலஜியோட ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ இது வந்து லேண்ட்ஸ்லைட் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா
ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து எண்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடம் வரைக்குமே மொத்தம் 8 கிலோமீட்டருக்கு வந்து இந்த லேண்ட்ஸில் தொடர்ந்து வந்து வந்திருக்கு, எந்த விதமான கேப்பும் இல்லாமல். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கீழே முடிகிற வரைக்குமே நடுவில் எந்தெந்த ஊர்லாம் இருக்கோ அந்த ஊர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மழைனாலையும் வெள்ளத்தினாலையும் இந்த மிகப்பெரிய நிலச்சரிவுனால தொடர்ந்து 8 கிலோமீட்டருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ரெண்டாவது ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ கேரளா வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவில் பேர் போன இடத்துல இருக்குது. அதுவும் தாண்டி இப்போ வயநாடு அப்படின்னு வந்து நம்ம எல்லாரும் முக்கியமாக பேசப்படுறதுனால அந்த வயநாடு இந்த நிலச்சரிவு பகுதியில் வந்து கேரளாவில் 6வது இடத்துல இருக்குது. இப்போது ஆல் ஓவராக கேரளாவில் இருக்க ஆழப்புழா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்த தவிர கேரளாவில் இருக்க எல்லா இடமே இப்போ நிலச்சரிவில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து இஸ்ரோட ரிப்போர்ட் வந்து வெளியே சொல்லியிருக்குங்க. ஸோ இதுதான் வந்து 6 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க, ஓகேவா. இதையும் தாண்டி இப்போது மண்ணுக்குள்ளே வந்து புதஞ்ச வீடுகள் அதுக்குள்ளே இருக்கிற மக்கள்லாம் என்ன ஆனாங்க, அவங்களும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா, ஸோ அந்த இடத்துல மக்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக என்ன பண்ணலாம் யோசிக்கும் போது ரெஸ்கியூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெர்மல் சென்சார். ஸோ இந்த சென்சார் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து பாம்பு இருந்தால் வந்து நம்ம சென்சார் மூலமாக ட்ரை பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம்ல, அதேமாரி தான் இதுவும். பட் ஆனால் இது வந்து ஒரு மனிதரோட பாடி டெம்பரேச்சர் வந்து வச்சு மனிதர்கள் இருக்காங்களா இந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிற ஒரு கருவி, ஓகேவா. ஸோ அது மூலமாகவும் ரெஸ்கியூ டீம் வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பாடி இருக்கா இல்லையா, இந்த இடத்துல பாடி இருந்தால் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த டெக்னாலஜி மூலமாக ரெஸ்கியூ டீம் வந்து அங்கே இருக்க மக்களே வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க, அங்கே இருக்க பாடி வந்து வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி இது தோண்ட தோண்ட பாடி வர்றதுனால இன்னும் எவ்வளோ பாடி வந்து கிடைக்கும்னு வந்து சொல்ல முடியல. ஸோ இதெல்லாம் போகட்டும் காய்ஸ், இப்போ நம்ம எல்லாருமே இந்த வயநாடு, சூரல்மலை, முண்டகை அப்படின்னு சொல்கிற இந்த மூணு இடத்துல தான் நம்ம எல்லாருமே இம்பார்ட்டண்ட்டாக நினச்சி நம்ம மூணு இடத்துல தான் எல்லாமே விஷயங்களும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் இன்னும் ரெஸ்கியூ டீமால் போகாத இடங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. லேண்ட்ஸ்லைடு வந்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா பூஞ்சேரி. ஸோ பூஞ்சேரியில் வந்து இது வரைக்குமே ரெஸ்கியூ டீம் போகவே முடியல. ஆனால் நம்ம எல்லாருமே இந்த மூணு இடத்துல தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிக்கிட்டு ரெஸ்கியூ பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் மேலே இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தில் இருக்காங்க, நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஐ மீன் நிறைய பேர் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. ரெஸ்கியூ டீம் ஆள் இன்னும் அங்கே மேலே போகவும் முடியல. ஸோ இதுதான் வந்து 6th டே ஆஃப் கேரளாவோட லேண்ட்ஸ்லைட், ஓகேவா. இதையும் தாண்டி நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டொனேட் பண்ணுறது தப்பு இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தில் டொனேட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாடு சிஎம்மும் வந்து பார்த்திங்கன்னா டொனேட் பண்ணியிருக்காரு. இதுமாரி பல செலிபிரிட்டிஸ் எல்லாருமே டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டோ உங்களோட ஃபுட்டோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கொடுங்க, அவங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட பக்கத்து ஸ்டேட் தான், வேறு எங்கேயும் இல்லை. நம்ம சப்போர்ட் பண்ணாமல் வேறு யாரும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களோட கருத்து கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.